ஆறு மணி கூட ஆகல, எவ்வளவு பரபரப்பா இருக்கு பாருங்க. இடம் போட்ல தாங்க கூட்டு போறாங்க, இங்க பாருங்க, இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றாங்க, பிலிப்பைன்ஸ் வந்தீங்கன்னு நீங்களே தயவு செய்து கோப்ரோ இல்லாம வந்துடவே வந்துடாதீங்க. கொரியன் பேட்ச் ஒரு பேட்ச் போறாங்க, டிஃபரெண்ட், டோட்டலி டிஃபரெண்ட், டிஃபரெண்ட், தி தகாலோக் அண்ட் தி பிசாயா. ஆஹா, இன்னும் கொஞ்சம் தூரத்துல சுறாவை பார்க்க போறோம். காலை வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு 5:30 ஆகுது. இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேலும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வந்திருக்கோம். இது வந்து வைல் வாட்சிங், அஸ்லா வைல் வாட்சிங். ஆமாங்க, இது வரைக்கும் சின்ன மீன் பார்த்துருக்கோம், மத்தி மீன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கடல், கடல் திமிங்கலமா சுறாவா, சுறா, சுறா திமிங்கலம், சுறா, சுறாவை பார்க்க போறாங்க. இதுக்கு வந்து பயங்கர டிமாண்டு, பெரிய கியூ நிக்குது. அங்க போய் கியூல போய் நின்றுட்டு அங்கிருந்து உள்ள போய் பாக்குற மாதிரி தான் ஆக்டிவிட்டி. கைடு 2 மணிக்கு வர சொன்னாங்க, ஆனா எங்களால வர முடியல. 4 மணிக்கு அது வந்தா அப்பயும் வர முடியல. 5:30 வந்தோம், ரேஷன் கடை விட மோசமா இருக்கு. கலங்கத்தால பாருங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அங்க பாத்தீங்களா, கூட்டத்தை அதே மாதிரிதாங்க பரபரப்பா இருக்குது. பக்கத்துல எல்லாம் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு உண்டான ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே டெம்ப்ளேட் தான் இருக்குது. எந்த கடல் போனாலுமே சுத்தி பாத்தீங்கன்னா கடை, ரெஸ்டாரண்ட், பாரு, லைன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மக்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோ இங்க நிக்கிறாங்க பசங்க. குட் மார்னிங், ஹாய், குட் மார்னிங் சொல்ல, குட் மார்னிங், வணக்கம், வணக்கம், சூப்பர். கூட்டம் இங்க லைன் போக பாத்தீங்கன்னா உள்ள வர சீட்டிங்ல வர உக்காந்து இருக்காங்க மக்கள். எல்லாம் ஒரு வெறியோட தான் இருக்காங்க இன்னைக்கு, சுறாவை பார்த்தே தீரணும்ட்டு. பாருங்க கூட்டம் வந்துட்டே இருக்குது, மக்கள் அலைகடல திரண்டு வராங்க கடலை பாக்குறதுக்காக, சீ சுறாவை பாக்குறதுக்காக. இங்க பாருங்க ஸ்கூபா டைவிங் பண்றதுக்கு வந்து ஹையர் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. இதுதான் ஃபுல் எக்யூப்மெண்ட். ஸ்கூபா டைவிங் ஆஃப் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு அப்படியே கடலுக்குள்ள இறங்க வேண்டியதுதான். ஆனா ஸ்கூபா டைவிங் ஆக்சுவலா இன்னைக்கு ட்ரை பண்ணலான் இருந்தோம். மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலா போயிடுச்சு. சில பேர் வரலன்ட்டாங்க, பாதி பேர் தான் வரேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ப்ரெஷர்லாம் ஜாஸ்தி ஆகும் காதில், கொஞ்சம் ரிஸ்க்குன்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் பயமும் இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் ஆஃப் பண்ணல. சரி, நம்ம வந்து இது நார்மலாக ஸ்நார்க்லிங் பண்ணியே நம்ம வந்து ஷார்க்கை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளம்பி வந்துட்டு இருக்கோங்க. டிக்கெட் இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெயிட்டிங் ஏரியா இருக்குது போல். அதுக்கப்புறம் அங்கேருந்து பேட்ச் பேட்சாக கூப்பிட்டு போவாங்க. ஆன்லைன் புக்கிங் கூட இருக்குங்க, லைனில் கூட நிற்க வேணாம், ஆன்லைன் புக் பண்ணால் டைரெக்டாக கூட வந்துடலாம் போல். ஆமாம், வாக்இன், இது வந்து ஆன்லைனு. தனியாக ஷவர் ஏரியா கூட வச்சுருக்காங்க. நீங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு உப்பு தனியாக இருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் அது கிளியர் பண்ணுறதுக்காக தனியாக ஷவர் ஏரியா நீட்டாக வச்சுருக்காங்க. வேறு எந்த இடத்துலையும் பார்க்கல, இந்த இடத்துலலாம் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறோம், தனியாக ஷவருக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. காலையில் 6 மணி கூட ஆகலை, எவ்வளோ பரபரப்பாக இருக்குது பாருங்க. இடம் கட்டி ஏறுறாங்க மக்கள். நம்ம வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கியூ வந்து இன்னும் பயங்கரமாக போயிட்டுருக்கு பின்னாடி. ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுங்க, நிற்கவே இல்லை. டப்ப 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 டப்பட்டு அங்கே நின்றுருந்தோம் கொஞ்சம் நேரம் முன்னாடி, அதுக்குள்ளே டப்புன்னு வந்துட்டோம். இதுக்குள்ளே லைனு பரபரப்பாக மூவ் ஆகினே இருக்குதுங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம். இன்னும் இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு, அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு, அதுக்குள்ளே போயிட்டு வாங்கிடலாங்க நம்ம. அங்கே ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு, அந்த பேட்சு முடிச்சுட்டு அந்தந்த பேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணி நேற்று கூப்பிட்டு போன மாதிரி கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கையில் ஏதோ முத்திரையெல்லாம் குத்துறாங்க எல்லாருக்கும், என்ன முத்திரைன்னு தெரியலையே. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் அங்க இருக்கு பாத்தீங்களா, ஸ்கூபா டைவிங் இடம். இது வந்து டைரக்டா ஸ்நார்க்லிங் பண்ற கியூ. ஸ்கூபா டைவிங் பண்ணனா டைரக்டா நீங்க அங்க போயிடலாம். இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஸ்கூபா டைவிங்க்கு வந்து லைன்ல நிக்க தேவையில்லன்னு சொன்னாங்க, டைரக்டா போயிடலாம் உள்ள என்ட்ரி. ரொம்ப குத்தி இருக்கிறாங்க கையில, ஒண்ணுமே தெரியல.
வாங்க போவோம், கிட்ட போயிட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. போட்ல தான் கூட்டிட்டு போறாங்க, போட்ல தான் கூட்டு போறாங்க, போட்ல தான் போக போறோம்னு நினைக்கிறேன். போட்ல தானே கூட்டு போறாங்க. மணி இப்பதாங்க 6 கூட ஆகல, என்ன சொல்றாருன்னா 8 மணிக்கு தான் நம்ம பேட்சே உள்ள கூட்ட போறாங்களாம். W34, W35, please proceed to life jacket area for boarding. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஷார் கிட்ட வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. First is, you are not to touch the whale shark because they are considered as wild creature, so they may react violently or may swim away leading to a shorter interaction. ப்ரீஃபிங் செஷன் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, வெயிட்டிங் ஏரியான்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. பேட்ச் பேட்சாக தான் விட்டுட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்து பேட்ச் பேட்சாக தான் விட்டுட்டுருக்காங்க. நம்ம பேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் போட்டில் தாங்க கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து லைனாக போட்டில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. பெரிய போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் போகிறாங்க போல் ஒரு போட்டில். அந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ஸ்நார்க்லிங் பண்ணிவிட்டு இது பார்க்க வேண்டியது தான், வேலில் பார்க்க வேண்டியது தான், வேல் ஷார்க்கு. வேறு என்ன இருக்குது இந்த இடத்துலன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் வாங்க. இதே தாங்க இருக்குது, ஒரு ஒரு செட்டு செட்டாக பாருங்கள். இங்கே ஒரு என்ட்ரன்ஸு, அங்கே ஒரு என்ட்ரன்ஸ், அந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்லாட் வச்சுருக்காங்க. அந்த 3-4 ஸ்லாட்லேயும் ஒரு ஒருத்தரையாக பேட்ச் பேட்சாக அமுச்சிட்டு இருக்காங்கங்க. சரி வாங்க நம்ம மக்கள்கிட்ட போவோம். வேறு இதுதான் வெயிட்டிங் ஏரியா, இங்கே தான் உட்கார வச்சுருக்காங்க. டென்ட்டு போட்டு இங்கே எல்லோரையும் உட்கார வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் ஸ்டேஷனு எல்லாமே இருக்குங்க, பக்காவாக இருக்குங்க, ஃபுல் எக்யூப்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்காங்க நம்ம மக்கள், கூட போய் அப்படியே உட்கார வேண்டியது தான், செட்டில் ஆக வேண்டியது தான். ஏங்க டப்புன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க, மக்களே யாருமே காணும். இவ்வளோ தூரம் க்யூ நின்றுச்சுல நம்ம வரும்பொழுது. இப்போ பாருங்கள் இந்த வெயிட்டிங்கு, இந்த ஏரியாவும் காலியாக இருக்குது, இங்கே க்யூவே இல்லைங்க சுத்தமாக. ஒரு வேளை டைமிங் இருக்கா என்னன்னு தெரியல, நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். நம்ம போயிட்டே இருக்கிறாங்க, பேட்ச் பேட்சாக கொத்து கொத்தாக போயினே இருக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 hour மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இவ்வளோதான் இருக்குது முன்னாடி கூட்டம். ஒரு போட்டுக்கு ஒரு 10-20 பேர் போகிறாங்க, ஒரு 12-15 பேர் போகிறாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது கூட்டம் பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, ஃபிலிப்பைன்ஸ் வந்தீங்கன்னீங்களேன், தயவுசெய்து கோப்ரோ இல்லாமல் வந்துடவே வந்துடாதீங்க. ஏன்னா கோப்ரோ இல்லாமல் இங்கே ஒரு வீடியோவும் எடுக்க முடியாதுங்க. இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் தான். அதனால் கோப்ரோ மஸ்ட்டு மஸ்ட்டு மஸ்ட்டு. இன்கேஸ் உங்களால் கோப்ரோ வாங்க முடியலன்ற பட்சத்துலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா. கேமரா ரெண்டல் வச்சுருக்காங்க, கோப்ரோ ரெண்ட்டு கொடுக்குறாங்க. 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ சொன்னாங்க போல. 550 ரூபாங்க, 550 பேசோ ரெண்ட் பண்ணுறதுக்கு. கோப்ரோ வாங்கி ரெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவங்க நம்மளுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபைல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடாம அது ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் கோப்ரோ இல்லாதவங்க வெறும் வேறு கேமரா வாட்டர் கேமரா இல்லாதவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவர் என்ன சொன்னார்னா, கொரியன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்களா, அது என்ன ரீசன்னு தெரியல, கொரியன்ஸ் எக்கச்சக்க பேர் இந்த வந்து வேல் ஷார்க் வாட்சிங்க்கு வந்து வருவாங்களா இன்ட்ரெஸ்டடாக. அவங்க சொன்ன மாதிரி இங்கே நிறைய கொரியன்ஸ் இருக்காங்க. வெயிட்டிங் பண்ணி போர் அடிக்குதுங்க, சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு வந்தேங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து கொரியன்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அவங்க தான் உட்காண்ட்ருக்காங்க, கொரியன் மக்கள் தான் உட்காண்ட்ருக்காங்க. ஒரு பேட்ச் ஃபுல்லும் பாருங்கள், இங்கெல்லாம் இவங்களுமே கொரியன்ஸ் தான். இங்கே பாருங்கள் ஸ்கூபா டைவர்ஸ். நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போவாங்க ஸ்நார்க்லிங் பண்ணி, கீழே போயிட்டு மேல் ஓட்டமாக பார்க்குறது. ஸ்கூபா டைவர்ஸ்லாம் இந்த சைடு இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் சில பேர் ட்ரெயின்டாக இருப்பாங்க, ட்ரெயின்டாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து இனிஷியலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அது கொடுத்ததை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது.
என்னன்னா அவங்க ஒரே விஷயம் என்ன சொல்லுவாங்க, எக்காரணத்துக்கு கொண்டோம் மாஸ்கை கைட்டிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாய்க்குள்ள தண்ணி போச்சுன்னா அவ்வளோதான், ஏன்னா அவ்வளோ ஆழத்தில் இருப்போம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால மாஸ்கே கைட்டாதீங்க, வாயில் மட்டும் மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா அந்த ஆக்சிஜன் இன்டேக் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாருங்க. கொரியன் பேட்ச் ஒரு பேட்ச் போகிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஃபே மாதிரி வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட் மாதிரி. காஃபி குடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் எதுவும் பெருசாக கடை இல்லை, வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆ, இதுதான் வேல்ஷா இருக்குது, சும்மா ஒரு இது வச்சுருக்காங்க, ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்று நோட் பண்ணி பாருங்கள், ஸ்கூபா டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டில் போக மாட்டுறாங்க, டைரெக்டாக நடந்து கூப்பிட்டு போயிட்டு இங்கேருந்தே அப்படியே நேராக ஸ்விம் பண்ணிவிட்டு அங்கே போயிடுவாங்க. மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெயிலும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு பேட்ச் முடிச்சுட்டு வராங்க பாருங்கள், எவ்வளோ பேர் போகிறாங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 பேர்கிட்ட போகிறாங்க ஒரு போட்டில். இந்த ஊர் ஆர்மிக்காரரை பார்க்குறீங்களா? இதுதான் ஆர்மிக்காரர், எப்படி எக்யூப்டாக இருக்காரு பாருங்கள். 1, 2 மிஷின் கன்லாம் வச்சுருக்காரு போலீஸ். அவர் போலீஸு, இவர் ஆர்மி ஆள். வெக்கப்படுறாரு நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. பழம் வாங்கலான்னு வந்தா 200 பிசோவாம் ஒரு டப்பா. ஹவு மச் இஸ் திஸ்? 101 100 ரூபாய் ஒன்று. இது ஜாஸ்தியாக தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு 2 கேட் இருக்கலாம் போலயா, 180 ரூபாய்க்கு குத்துச்சு அந்தம்மா. சோவனியர்ஸ் கடை பாருங்க, எல்லாமே வேல் ஷார்க் சம்மந்தப்பட்டதாக வச்சுருக்காங்க. டிஷர்ட்டும் பாருங்க. மெயினாக சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், இந்த இடம் பேர் வந்து ஓஸ்லோபுங்க, ஆஸ்லோபு, ஆஸ்லோப் வேல் ஷார்க்கு. இது வந்து ஒன் ஆஃப் தி செகண்ட் லார்ஜஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட், ஐ மீன் செகண்ட் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் செபு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போன பார்த்தீங்களா கனேன் ஏரிங், அதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து செகண்ட் மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் செபுங்க. போன பைனாப்பிள் நல்லா இருந்தது, இந்த பைனாப்பிள் கொஞ்சம் புளியுது. வாட்டர் மெலன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டுனுக்குறாங்க அம்மா. ஜூஸும் 180 பேசுவாங்க. இப்போ ஜூஸ் குடிக்க வந்த இடத்துல புது விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன மேட்டர்னா, நான் மொத்த பிலிப்பைன்ஸுமே வந்து தகவலோக் லாங்குவேஜ் தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்படி கிடையாது. நான் சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு ஒரு ரீஜன் இருக்குன்னு சொல்லிட்டு, மிண்டானோ, விசியாஸ் அந்த மாதிரி ரீஜன், இது வந்து செபு ரீஜனில் வந்து வேறு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அது என்ன லாங்குவேஜ்னு அவங்க ஒரு காரங்கிட்டே கேட்போவாங்க. மேடம், கேன் யூ டெல் லைக் வாட் லாங்குவேஜ் யூ செட் ரைட் நவ் ஹியர்? மிசாயா. பிசாயா இன் செபு தேல் ஸ்பீக் பிசாயா. ஓகே, ஆல் தகலோக் அண்ட் திஸ் ஒன் இஸ் மோர் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட்? டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். Different, the Tagalog and the Bisaya. Uh-huh, okay. W145, please proceed to life jacket area for boarding. Time pathingala, kittatta 8 mani aichu. Nama ulle vandhadu pathina 5:30 maniki vandhom. Nama token number vandu 156, ipo 145 varaikum poirukku. 5, 6, 7, 8 மூணு மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணியிருக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உள்ள கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போய் ஒரு வழியா வந்தாச்சுங்க போட்டுக்கிட்ட. கொஞ்சம் நேரத்தில் ஏற போகிறோம். குளிச்சு முடிச்சுட்டு வந்து கழுவுறதுக்கு, உப்பு தண்ணியை கழுவுறதுக்காக தனியாக ஷவர்லாம் வச்சுருக்காங்கப்பா. ஓகேங்க, கிளம்ப போகிறோம், போட் வந்துருச்சு, உள்ள ஏறு, சுறாவை பார்த்துட்டு வருவோம். கிளம்பி போயிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சுறாவை பார்க்க போறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷார்க் வந்து, ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பார்க்க போற ஷார்க் வந்து ப்ளூ வேல் ஷார்க்குங்க. ஆக்சுவலாக வந்து மொத்தம் 3 விதமான ஷார்க் இருக்கு, எனக்கே இப்போதான் தெரியும், ஆமாம் இன்னைக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலான ஷார்க்கு, நம்ம சுறா போட்டுலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, நம்ம ஊரில் கிடைக்கலாம் அந்த ஷார்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷார்க்குன்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து ப்ளூ வேல் ஷார்க்கு.
இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல் ஷார்க்கு. அந்த ப்ளூ வேல் ஷார்க் வந்து ஹார்ம்லெஸ்ங்க, எதுவுமே பண்ணாது. அது வந்து ஆக்சுவலாக ப்ரிடேட்டர் கிடையாது, அது சண்டை போட்டு வேட்டையாடுற ஒரு இது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வந்து அது மீன்கள் இங்கே இருக்கிற கடல் சார்ந்த உணவுகளை தான் சாப்பிடும், இருந்தாலும் வேட்டையாடாது. அதனால் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மளை வந்து இந்த அலோவ் பண்ணுறாங்க இந்த வாட்சிங்க்கு, இல்லாட்டி வந்து டேஞ்சரஸ்னு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மோரோவர் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் மட்டும்தான் போட் இருக்குது, இங்கே தான் வந்து அந்த ஷார்க் இருக்குன்றாங்க. ஓ, ஹோ மச் ஷார்க் ஆர் தேர், 8 ஷார்க் ஆர் தேர், 8 ஷார்க் இருக்காங்க, 8 ஷார்க் இருக்கான். அது எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ பெரிய கடலில் ஏன் அது இங்கே மட்டும் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க வந்து டெய்லி இங்கே வந்து ஃபீட் பண்ணுவாங்க போல், அதனால் இந்த ஏரியாவில் வரோன்றாங்க. அது நினச்சா ஓடி போயிடலாம், ஆனால் இங்கே கயிறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அது எப்படி இதுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல. இவங்க கூட்டு இதை எங்கேயாவது டைவெர்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புவாங்க, இல்லை இங்கேயே இருக்குமான்றது தெரியல. அதையும் கேட்போம் அவர்கிட்ட. திஸ் ஷார்க் வில் பி ஹியர் ஒன்லி எவ்ரி டைம் ஹியர், நைட் ஆல்சோ ஹியர், மார்னிங் ஒன்லி, நைட் இட் வில் கோ. ஆஃப்டர்நூன் இட் வில் கோ. காலையில் மட்டும்தான் இருக்கவங்க மதியானம் மேலே போயிடுமாங்க. ஷிஃப்ட் இருக்கு போல அந்த ஷார்க்குக்கும், கரெக்டாக ஷிஃப்ட் டைமிங்கில் ஒர்க் பண்ணுது. ஓகேங்க, கிட்ட போயிடும், வந்துட்டோம், நிறுத்த போகிறாரு. உள்ளே போய் பார்ப்போம், கடலுக்குள்ளே போய் சுறாவை பார்ப்போம். வாங்க, நீல சுறா. ஒழுங்கா கிளியரா இல்ல வாட்டர், அதனால வந்து உள்ள போய் பார்த்தாலுமே கிளியரா தெரிய மாட்டேங்குது, மேலோட்டமா தான் இருக்குது. அவங்க சாப்பாடு போடும் போது அங்க இங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குங்க. நான் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், இருந்தாலும் ஓகே, ரியல் சைஸு, அதுவும் வந்து ஒரிஜினலான ஒரு ப்ளூ வேல், ப்ளூ வேல் ஷார்க்கை பார்த்தது வந்து சந்தோஷம்தான். இங்கே பக்கத்தில் வந்துட்டு இருக்கு வாயா பாருங்க, வாயா பாருங்க, சாப்பிட்றான் வாய்க்குள்ள உருற பாருங்க கோப்ரோவை. வாயப்பாரு, வாயப்பாரு
பசங்க போறாங்க, கிட்ட போறாங்க பசங்க, தொட்டிட்டு வாங்க, போயிட்டு தொட்டிட்டு வாங்க. நல்ல தார்பாய் மாதிரி திக்கா இருக்கு ப்ரோ. வாலு எப்படி இது மீன் மாதிரி சாஃப்டா இல்ல ப்ரோ, நல்ல திக்கான ஹைடு, நல்லா சொர மீன் அந்த அளவுக்கு ப்ளூ கலர் இல்ல, அந்த அளவுக்கு ப்ளூ இல்ல. அதான் இது வந்து ப்ளூ ஷார்க் டைப் கிடையாது, வே ஷார்க்ன்றது நல்ல அந்த பெபிள் பிரவுன்ல இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா அது தெரியுது, நல்லா ஸ்பாட்டட் ஸ்பாட்ஸ் நல்லா தெரியுது, நல்லா அழகா இருக்கு. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, போட்ல அப்படியே போட்டுட்டே போறாங்க இறைய. அதனால அது என்ன பண்ணுது, அப்படியே ஒரு சர்க்கிள் அதுவும் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு மக்களுக்கு ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தா உங்களுக்கு வந்து பெருசாலாம் போக தேவையில்ல, இதுக்குள்ளேயே இதே பெரிமீட்டர்லேயே சுற்றிட்டுருக்குங்க. அதான் ஆனால் பயங்கரமாக அடிக்குதுங்க. சார்டின்ஸ் போத்தம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது, இது பயங்கர அலையாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது, செம்ம டெப்த்து இருக்கு. இடிக்க போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க எல்லாமே, ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், இது வரைக்கும் பண்ணது இல்லை, ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மன நிம்மதி, மன திருப்தி, சந்தோஷம் எல்லாமே இருக்குதுங்க. How was your experience? நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது? அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க பாரு. டிகோ சிலாங்க பலார மார்க்கெட் மார்க்கெட் பிசிஜி பேபி ஷார்க் இங்கே இருக்கா? ரியல் ஷார்க் பேபி ஷார்க் எல்லாத்தையும் பார்த்துட்டியா? அப்படியே இங்க இருந்து கிளம்பி அடுத்து நம்ம போக போறது பாத்தீங்கன்னா ஐலாண்டுக்கு போறோம். ஏதோ அங்க தெரியுது பாத்தீங்களா, அந்த ஐலாண்டுக்கு தான் போக போறோம். பேர் வந்து டிகோ சிலாங். Diego Silanga market market BGC Altivaca Cypress Balmira இந்த மாதிரி பல தகவலக லாங்குவேஜ் கத்து வச்சிருக்கிறோம். போறதுக்குள்ள முழு தகவலக கத்துட்டு போறதுதான் எங்களோட ஒரே லட்சியமா இருக்கு. இன்னும் தலைவர் பாருங்க, தூக்கி விட்டாரு பாருங்க, வேர்க்குதுன்ட்டு செம்ம கெத்துங்க. இந்த ஊர்ல செம்ம ஸ்டைலா நின்னுக்கிறாரு பாருங்க, கண்ணாடி போட்டுன்னு தூக்கி விட்டுக்கின்னு மஜாப்பா மஜாப்பான்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் மக்கள் வெயிட் பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு ஆகுது, 8:30 போனோம், 9:59. ஆமா 10 மணி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் 1 hour 2 hours தான், அதுக்கப்புறம் மொத்தமே இவன்ட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஐலாண்டில் போய் சந்திப்போம். நரி எரும மாட்டு இதுங்க இது, மானோட கொம்பு, எரும மாட்டு மண்டை கொம்பு. ஆ அது கொம்பு, இது என்னன்னு தெரியல. திஸ் இஸ் ரியல். ஆ ரியல், யா யா, திஸ் இஸ் அ ரியல் ஹாயில் ஃப்ரம் துபாய். தட் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் த தமரா வாட்டர் புஃபலோ. திஸ் ஒன் திஸ் இஸ் திஸ் ஒன். ஆ இஸ் நாட் ரியல், ஐ ஜஸ்ட் மேட் இட். ஓ யூ மேட் இட், லுக்கிங் குட். ஆ தேங்க் யூ ஃபார் தட், இட்ஸ் லுக்கிங் குட். யா பிலிப்பைன்ஸில் இன்னொரு விஷயம் பார்த்துருக்கேங்க, இங்கே டிஷர்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ட்ரை ஃபிட் டிஷர்ட்டாக தான் போட்டிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக அந்த வந்து என்ன சொல்கிறது, ஸ்ப்ரே பெயிண்டிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்க, எல்லாருமே இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம பின்னாடி ஒருத்தர் போகிறாரு பாருங்கள்,
எல்லாமே ட்ரை ஃபிட் டிஷர்ட் தான். 90% நான் பார்க்குறது வந்து ட்ரை ஃபிட் டிஷர்ட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் டாக்ஸி டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் மாதிரியே எல்லாருமே இதே இதில் தாங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இவர்கிட்ட வந்து தமிழ் வார்த்தை சொல்லி தகவலோக்கில் என்னன்னு கேட்க போகிறோம். ஓகே, ஐ டெல் லைக் what words in Tagalog you have to tell the meaning, okay? Okay. I mean, what it is in Tagalog. Okay. So, I know one word. Okay. Gumsta ka pare means how are you, correct? Yeah. Okay. So, come here, what is that? Come here, halika dito. Halika dito. Yes. Halika dito. After that, how are you? Gumsta ka. Gumsta ka. Yeah. So, what are the other common words? Thank you, I know. Salamat. Yeah, thank you, Salamat. Thank you, Salamat. You are fine. Come again? If I am fine. I am fine? I am fine. I am fine. Okay lang. Okay lang. Okay lang. How do you say I am hungry? Nagugutom. No? Nagugutom. 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 Nagugutom ako. Nagagutom hago. I'm so hungry. Okay, okay. I mean, the sound of Tagalog is actually good. Yeah. Yeah. Compared to other languages, it's hard to understand other languages, but Tagalog, it's interesting to learn Tagalog. Yeah. Yeah, yeah. It's good, actually. Ah, இவங்களுக்கு வந்து தனி இது கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது, தமிழ் மாதிரி தனி ஸ்கிரிப்ட் கிடையாது, எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க. Tell your name to my friends. I'm Justin in Cebu, tour and a tour guide and Kuya Ram's travel. So I'm 30 years old and almost 4 years in the work of Kuya Ram's. He's a very friendly guy, so everywhere whatever we ask, like, he used to do it. Yeah. So nice of you, Justin. Yeah. Thank Justin you. Bieber. Justin Bieber. He's also actually a vlogger. He also has a You have Facebook page? Yeah. He has a Facebook page. Yeah. What's your page? People will follow. What's your page? Just search Justin Bieber. Justin Bieber. Yeah. Yeah. Okay, guys, போய் Justin Bieber search பண்ணுங்க, follow பண்ணுங்க Justin. Yeah. Thank you. இவர் தாங்க நம்ம டிரைவர். தரமான மனுஷன், பாசமான மனுஷன். My name is Rusty Mondehar. Rusty. You have a friend. Vinod. 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 Okay. Yeah. The very nice place. Wilshire and Cebu City, Tanawan, Oslo. I like this one. This one is the highlight. Talapakati katikirar parunga talaivar. So we also do like this in yeah, India. Always. Yeah, yeah. In India we also do like this. Because the... Sweat, huh? No, yeah. Because for of... For ice. Oh, for ice. The depends on the ice. It's maybe what the name is. Oh, sweat. Sweat. Yeah. Okay. Mata, the ice bar. So you also do like this, right? This one. Okay. Tell to subscribe my channel, okay? Subscribe to Vinod Station. Vinod Station ke subscribe pannunga. Tell that one. Vinod Station. Subscribe பண்ணுங்க. பிலிப்பினோ நாட்டு கோழிங்க. நெய் ஊத்துற மாதிரி எத்தனை வந்து ஒன்று கொட்டுக்கிறானுங்க. இங்க பாரு கடல், 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 கடலுக்குனே உருவாக்கின இடமா இருக்குது பாரு. போடுற நரி இல்ல ஒரு நரி கிழநரி தான். இது வந்து ஒரு பிரைவேட்டான ஐலாண்டாங்க, பப்ளிக் ஆக்சஸ் கிடையாதான். ஓ சாமுண்டே நீ சரி. ப்ரோ ப்ரோ நீ பண்ணு, வெயிட் லாங் வெயிட் லாங். ஹி கேன் லைக் புட் ஹி இடம் வந்து பேரக்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. பிளாக் அண்ட் ஒயிட் போலங்க டிரெஸ் கோட் ஃபியூனரலுக்கு. திஸ் இஸ் போர்க் ஸ்கின் ரைட். தண்ணி தோல் வேணுமா? தோலை உரிச்சிடுவேன். என்னடா பேப்பர் மாதிரி இருக்குது. இது ஒரு கருவாட்டு கடை இல்ல, கருவாட்டு குடோன்னு.